மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்க்க இருப்பது தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். அலகு 14 பாகம் 2. முந்தைய பாடத்தில் நீங்கள் தாவரங்களின் கடத்துதலை பற்றி பார்த்திருப்பீர்கள். தற்பொழுது தாவரங்களில் நடைபெறும் நீராவி போக்கினை பற்றி பார்க்க போகிறீர்கள். நீராவி போக்கு என்றால் என்ன? தாவரத்தின் புற உறுப்பிலிருந்து, குறிப்பாக இலையின் புறத்தோல் துளை வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுவதே நீராவி போக்கு எனப்படும். அதாவது வந்து தாவரத்தின் புற உறுப்புனா இலைத்துளை. இந்த இலைத்துளையின் வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுவதையே நாம் நீராவி போக்கு என்கிறோம். ஒவ்வொரு இலைத்துளையும் இரண்டு காப்பு செல்களால் சூழப்பட்டது. இந்த ரெண்டு காப்பு செல்கள், இது ஒரு காப்பு செல், இது ஒரு காப்பு செல், இது வந்து இலைத்துளை. இந்த ரெண்டு காப்பு செல்களால் சூழப்பட்டது இலைத்துளையாகும். இலைத்துளையானது பகல் நேரங்களில் திறந்தும் இரவு நேரங்களில் மூடியும் காணப்படும். இலைத்துளையின் செயல்பாடானது காப்பு செல்களின் விரைப்பழுத்த மாறுபாடுகளால் நடைபெறுகிறது. இந்த இலைத்துளையினுடைய செயல்பாடானது, இந்த ரெண்டு காப்பு செல்கள் இருக்கு இல்லையா, இதனுடைய விரைப்பழுத்த மாறுபாடுகளால் நடைபெறுகிறது. பகலில் காப்பு செல்களுக்குள் அருகில் உள்ள செல்களிலிருந்து நீர் புகுவதால் விரைப்பு தன்மை அடைகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த இலைத்துளையானது பகலில் திறந்திருக்கும், இரவில் மூடியிருக்கும். அதுக்கு காரணம் என்னதுன்னா, பகல்ல இந்த அருகில் உள்ள செல்களுக்கு நீரானது இந்த காப்பு செல்களுக்குள் புகுகிறது. அப்போ வந்து இந்த இலைத்துளை வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிருக்கும், அதனால் இலைத்துளை திறந்து கொள்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இரவில் காப்பு செல்களை விட்டு நீர் வெளியேறுவதால் விரைப்பழுத்தம் குறைந்து காப்பு செல்கள் சுருங்கி விடுகின்றன. இப்ப வந்து அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா, இரவு நேரங்கள்ல இந்த காப்பு செல்களுக்குள்ள இருக்கிற நீரானது வெளியேற்றப்படுகிறது. அப்ப வெளியேறின உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த காப்பு செல்கள் சுருங்கிடும். சுருங்கின உடனே இலைத்துளையானது மூடிக்கொள்கிறது. நீராவி போக்கினை வந்து ஒரு சோதனை மூலம் நம்ம நிரூபிக்கலாம். இது ஒரு பாலித்தீன் கவரு. இந்த பாலித்தீன் கவர்ல ஒரு தொட்டி செடியை என்ன பண்ணோம், இந்த மாதிரி என்ன பண்ணோம், கட்டி விட்டுருந்தோம். ஒரு 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 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இதுல இந்த நீர்த்துளிகள் வந்து வெளியேறுவதை காணலாம். இதன் மூலம் நம்ம நீராவி போக்கின் போது நீரானது வெளியேற்றப்படுகிறது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாலித்தீன் பேப்பர்ல ஓரங்கள்லயும் உட்புறத்துல ஓரங்கள்லயும் என்ன ஆயிருக்குன்னா, அந்த நீர்த்துளிகள் வெளிவருது இல்லையா, அது என்ன ஆயிருக்குன்னா ஒட்டி இருக்கும். நீராவி போக்கின் காரணமாக இலையடை திசுவில் இருந்து நீரானது இலைத்துளை வழியாக வெளியேறுவதால் நீரின் செறிவு இலையடை திசுவில் குறைகிறது. இதெல்லாம் வந்து இலையடை திசு, இது வந்து இலைத்துளை. இந்த இலைத்துளை வழியாக இந்த இலையுடைய திசுவிலிருந்து நீரானது வெளியேற்றப்படுகிறது. அதனால நீரின் செறிவானது இந்த இலையுடைய திசுவில் குறைகிறது. இதனால் சவ்வூடு பரவல் மூலம் சைலத்திலிருந்து நீரானது மீண்டும் இலையுடைய திசுக்களுக்கு செல்கிறது. இப்போ இந்த இலையுடைய திசுல நீரின் செறிவு குறையறதுனால இங்க சைலத்திலிருந்து நீரானது சவ்வூடு பரவல் இலையடை திசுக்களுக்குள் செல்கிறது. இந்த வேறுபாட்டின் காரணமாக இலையில் ஒரு இழுவிசை உண்டாகிறது. அந்த இழுவிசையை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நீராவி போக்கு இழுவிசை என்று கூறுகிறோம். இப்ப நீராவி போக்கினுடைய முக்கியத்துவத்தை பார்க்கலாம். நீராவி போக்கின் இழுவிசையின் காரணமாக நீரானது தாவரங்களுக்கு மேலே எடுத்து செல்ல காரணமாகிறது. ஒளி சேர்க்கைக்கு தேவையான நீரானது கிடைக்கிறது.
கனிமங்கள் தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல உதவுகிறது. இலைகளின் மேற்பரப்பு குளிர்ச்சியாக இருக்க நீராவி போக்கு உதவுகிறது. செல்கள் விரைப்பு தன்மையுடன் இருக்க செய்கிறது. இதனால் அவற்றின் வடிவம் மாறாமலும் இருக்க உதவுகிறது. வேரழுத்தம் மண்ணில் உள்ள கனிமங்கள் வேரில் கடத்தும் திசுக்களுக்கு ஆற்றல் சார் கடத்தலின் மூலம் செல்லும் போது அதனுடன் சேர்ந்து நீரும் கடத்தப்படுகிறது. அப்பொழுது சைலத்தின் உள்ளே அழுத்தம் அதிகமாகிறது. இந்த அழுத்தத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வேரழுத்தம் என்று கூறுகிறோம். கனிமங்களின் உள்ளெடுப்பு இப்ப தாவரங்கள் கனிமங்களை வந்து உள்ள உறிஞ்சினா அது கண்டிப்பா ஆற்றல் தேவை. பெரும்பாலான கனிமங்கள் ஆற்றல் சார்ந்த கடத்துதல் மூலமாகவே வேரின் புறத்தோல் சைட்டோபிளாசம் வழியாக உள்நுழைகிறது. அதுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிமங்கள் மண்ணில் அயனிகளாக உள்ளது. அதனால வந்து அவை ஜவ்வின் வழியாக எளிதில் புக முடியாது. மண்ணில் உள்ள கனிமங்களின் செறிவு வேரின் செல்களில் உள்ள செறிவினை விட குறைவு. அதனாலதான் அதுக்கு என்ன தேவைன்னா ஆற்றல் தேவை. இந்த ஆற்றலை வந்து அது எதுல இருந்து எடுத்துக்குதுன்னா ஏடிபி மூலம் பெறுகிறது. இப்ப கனிம அயனிகள் எவ்வாறு கடத்தப்படுகிறது அப்படின்றத பார்க்கலாம். மிக விரைவாக இடம்பெயரும் தனிமங்கள் பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ், சல்பர், நைட்ரஜன், பொட்டாசியம். கால்சியம் எளிதில் இடம்பெயர்வதில்லை. சிறிதளவு தனிமங்கள் சைலம் மற்றும் புளோயத்தின் இடையே பரிமாறிக்கொள்கின்றன. புளோயத்தில் கடத்துதல் பார்ப்போம். புளோயம் வந்து உணவை கடத்தும் வேலையை செய்கிறது. இலைகளின் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவானது புளோயத்தின் வழியாக சேமிக்கும் பகுதிக்கோ அல்லது தேவையான பகுதிக்கோ கடத்தப்படுகிறது. புளோயம் உணவினை தோற்றுவாயிலிருந்து தேக்கிடத்திற்கு கடத்துகிறது. தோற்றுவாய்னா இங்கே இலை, தேக்கிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேமிக்கும் பகுதி. இலைகள் தோற்றுவாய், சேமிக்கும் பகுதி அல்லது தேவையான இடம் வந்து தேக்கிடம். சுக்ரோஸ் இடம் பெயர்தல் அது எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்ப்போம். சுக்ரோஸ் வந்து தோற்றுவாயிலிருந்து தேக்கிடத்திற்கு இடம் பெயர்வது அழுத்த மாறுபாட்டு கோட்பாட்டின்படி நடைபெறுகிறது. என்ன ஆகுனா குளுக்கோஸ் வந்து முதல்ல வந்து சுக்ரோஸா மாறிடும். இந்த சுக்ரோஸ் ஆனது முதல்ல வந்து புளோயத்து துணைச்செல்களை அடையும். துணைச்செல்களை அடைந்த பிறகு ஜல்லடை குழாய்களை அடையும். இப்ப இந்த நேரத்துல வந்து இப்ப புளோயம் துணை செல்களை அடைந்து ஜைல குழாயை அடையும் போது என்ன ஆகுதுன்னா புளோயத்தின் செல்கள் வந்து உயர் உப்பு அடர்வு நிலையை அடையும். அதே சமயத்துல ஜைலத்தில் இருந்த நீரானது சவ்வோடு பரவல் மூலம் சல்லடை குழாய்க்குள் நுழைகிறது. இதனால என்ன ஆகும்னா புளோயத்தினுள் அழுத்தம் அதிகம் ஆகி அழுத்தம் குறைந்த செல்களுக்கு கடத்தப்படுகிறது. அடுத்தது சாரேற்றம். வேர்களின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் மேல் நோக்கிய கடத்துதல் மூலம் தாவரங்களின் பிற பகுதிகளுக்கு செல்வது சாரேற்றம் எனப்படும். இதுல நான்கு படிநிலைகள் காணப்படுகின்றது. ஒன்று வேரழுத்தம், மற்றொன்று நுண்துளை ஈர்ப்பு விசை, அடுத்தது நீர் மூலக்கூறுகளின் கூட்டுணை மற்றும் ஒட்டுணைவு, கடைசியாக நீராவின் போக்கி இழுவிசை. சாரேற்றத்தை பற்றிய தெளிவான விளக்கத்தை காண்போம். முதலில் வேரழுத்தம். மண்ணில் உள்ள நீர் வேர் துவிகளுக்கு ஜவ்வூடு பரவலின் காரணமாக செல்கிறது. மண்ணில் இருக்கக்கூடிய நீரானது இந்த வேர் துவிகள்ல வந்து ஜவ்வூடு பரவலின் காரணமாக உள்ள நுழைகிறது. இப்போ இது உள்ள நுழைஞ்ச உடனே இதுல என்ன ஃபார்ம் ஆகணும்னா வேரழுத்தம் வந்து உருவாகும். இந்த வேரழுத்தத்தின் மூலமாக வேரிலிருந்து மேல் நோக்கி தண்ணின் அடிப்பகுதியை நீரானது அடைகிறது. இதற்கு வந்து
எதை போல செயல்படுகிறது, அதாவது தந்துகி குழாயை போட்டு செயல்படுகிறது. இது வந்து இயற்பியல் விசையின் காரணமாக நீரானது மேலேற்றப்படுகிறது, அதாவது அடிப்பகுதியை அடைந்த நீரானது மேலேற்றப்படுகிறது. இப்ப அடுத்ததாக சாரேற்றத்துல நம்ம பார்க்க போறது நீர் மூலக்கூறுகளின் ஒட்டிணைவு மற்றும் கூட்டிணைவு. கூட்டிணைவு என்றால் என்ன? நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை வந்து கூட்டிணைவு எனப்படும். ஒட்டிணைவுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு வகையான மூலக்கூறுகளுக்கு இடையே காணப்படும் ஈர்ப்பு விசை வந்து ஒட்டிணைவு எனப்படும். அடுத்தது கடைசியா நம்ம பார்க்க போறது நீராவி போக்கின் இழுவிசை. இந்த நீராவி போக்கின் இழுவிசையின் காரணமாக தான் ஜைலத்தில் உள்ள நீர் தம்பமானது மிக உயர்ந்த தாவரங்களிலும் மேலேறுகிறது. இதுல வேறு நாள் உறிஞ்சப்பட்ட நீர் தண்டுகளுக்கு போகுது, தண்டுகள் இருந்து இலைகளுக்கு போகுது, இலைகள்ல வந்து இப்போ வந்து ஜைலம் ஜைலத்துல இருந்து இலையிட திசுக்கு வருது. எக்ஸஸா இருக்கிற வாட்டர் வந்து நீராவியாக வெளியேற்றப்படுகிறது. சாரேற்றத்தின் படிநிலைகளை பற்றி விளக்குக. ஒட்டிணைவு என்றால் என்ன? கூட்டிணைவு என்றால் என்ன? வேரழுத்தம் என்றால் என்ன? நீராவி போக்கின் இழுவிசை என்றால் என்ன? இந்த கேள்விகளை நல்லா படிச்சுட்டு பார்க்காம எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.